வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபிஷ்ஷன் செவன்ட்டி ஃபைவை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம செஞ்சில் ஃபாஸ்ட் ஃபிஷன் செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பக்காக வீடியோ லிங்க் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கும் விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் டென்த்து சயின்ஸ் நியூ புக்கில் இருக்க எயிட்டீன்த் லெஸான மரபியல் அதில் உள்ள அடுத்த ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸான பார்ட் டூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் களப்பற்ற நெட்டை குட்டை பெற்றோரில் உள்ளது போல் காரணிகள் ஒரே வகையைச் சேர்ந்தவையாக இருப்பேன் அவை டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஹோமோசைகஸ் ஒரு பண்பு கலப்புகிரிகள் உள்ளது போல் காரணிகள் வெவ்வேறு வகையைச் சேர்ந்தவையாக இருந்தால் டேஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன ஆன்சர் இரு இருவகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன அவை டேஸ் எனப்படும் ஆன்சர் அல்லீல்கள் அல்லீல்களால் வெளிப்படும் புறத்தோற்ற பண்புகள் டேஸ் எனப்படும் அல்லிலோ மரபுக மார்புகள் ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும்போது வெளிப்படும் பண்பு டேஸ் எனவும் மறைக்கப்படும் பண்பு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் பொழுது வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பு எனவும் மறைக்கப்படும் பண்பு ஒடுங்கு பண்பு எனவும் அழைக்கப்படுகிறது காரணிகள் அனைத்தும் தூயநிலை உடையன டேஸ் உருவாகும்போது காரணிகள் தனித்தனியாக பிரிந்து இரு வேறுபட்ட பண்பு பண்புகளுக்கான காரணிகளில் ஒன்று மற்றும் ஒரு கேமீட்டுக்கு செல்கிறது ஆன்சர் கேமிட்டுகள் அதாவது பாலின செல்கள் டேஸ் மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறையாகும் ஆன்சர் புன்னட்கட்டம் இது வந்து சோதனை பலகைன்னு சொல்லுவாங்க இரண்டு ஜோடி எதிரடை பண்புகளை கொண்ட தாவர இனக்கலப்பு டேஸ் எனப்படும் ஆன்சர் இரு பண்பு கலப்பு மெண்டல் உருண்டை வடிவம் மற்றும் டேஸ் நிறை விதையுடைய தாவரத்தை சுருங்கிய வடிவம் மற்றும் டேஸ் நிறை நிறமுடைய நிறம் விதையுடைய தாவரத்துடன் கலப்பினம் செய்து கீழ்கண்ட முடிவுகளை கண்டறிந்தார் ஆன்சர் மெண்டல் உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரத்தை சுருங்கிய சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்துடன் கலப்பினம் செய்து கீழ்கண்ட முடிவுகளை கண்டறிந்தார் அவர் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் டேஸ் தாவரங்கள் எனவும் சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் டேஸ் தாவரங்கள் எனவும் கண்டறிந்தார் ஆன்சர் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் ஓங்கு பண்பு தாவரங்கள் எனவும் சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் ஒடுங்கு பண்பு தாவரங்கள் எனவும் கண்டறிந்தார் இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் டேஸ் ஆகும் ஆன்சர் ஒம்பது எஸ்ட் மூணு மூணு ஒன்று இரண்டாம் சந்ததியில் தோன்றிய தாவரங்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆன்சர் உருண்டை வடிவ பச்சை நிற விதைகள் மற்றும் சுருங்கிய மஞ்சள் நிற விதைகள் ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனைகளின் அடிப்படையில் மென்டல் மூன்று விதமான விதிகளை முன்வைத்தார் அவை இப்பொழுது மெண்டலின் டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஆன்சர் பாரம்பரிய விதிகள் மெண்டலின் பாரம்பரிய விதிகள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஓங்குத்தன்மை விதி தனித்து பிரித்தல் விதி அல்லது கேமிட்டுகளின் கலப்பட்ட தன்மை விதி அடுத்து சார்பின்றி ஒதுங்குதல் விதி தாவரங்களின் ஓங்கு பண்பு மற்றும் ஒடுங்கு பண்பு ஆகியவற்றை கண்டறியும் பயன்பட விதி டேஷ் எனப்படும் ஆன்சர் ஓங்குத்தன்மை விதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாஸ்ட் டிவிஷன் மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ